ஒருவர் நடைபாதையில் சென்று கொண்டிருந்த போது வழியில் மிகவும் பரிதாபமான ஒரு பிச்சைக்காரனை கண்டார். அவனுக்காக இறக்கப்பட்டார். தன்னுடைய பர்ஸை திறந்து பார்த்தபோது 100 ரூபாய் நோட்டுகள் 7 இருந்தன. மனதுருகிய அவர் பிச்சைக்காரனுக்கு 600 ரூபாய் கொடுத்துவிட்டு 100 ரூபாய் நோட்டை மறுபடி பாக்கெட்டிற்குள் வைத்துக் கொண்டார். தொடர்ந்து நடந்தார். பிச்சைக்காரன் பின்னாக வந்து அவரை தலையில் அடித்து அந்த 100 ரூபாய் நோட்டையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். இந்த பொல்லாத பிச்சைக்காரன் யார் என்று யோசிக்கிறீர்களா? வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். தேவன் நமக்கு வாரத்தில் 7 நாட்கள் கொடுத்திருக்கிறார். 6 நாள் உனக்கு, 1 நாள் எனக்கு என்கிறார். ஆனால் நாம் அந்த நாளையும் திருடிக் கொள்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு செல்லுங்கள். சாக்கு போக்கு சொல்லி உங்கள் வீட்டில் இருந்து கொள்ளாதீர்கள். அதை தொடர்ந்து சபையோடு இணைந்து உங்கள் பகுதிகளில் ஊழியம் செய்யுங்கள். உங்கள் வீட்டு பகுதியில் உள்ள சிறுவ சிறுமியர்களை எல்லாம் அழைத்து ஊழியம் செய்யுங்கள். கிராமங்களுக்கு சென்று இயேசுவை அறிவியுங்கள். மருத்துவமனைகள், ட்ரெயின்ஸ், தெருக்கள், இப்படிப்பட்ட இடங்களில் டிராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்யுங்கள். உங்கள் தாளந்துகளை தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். வேதம் சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 28, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. காட் பிளஸ் யூ.